தேடி சோறுடிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பெருவமைதி கொடுங்கூற்று கிரையனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வில்வேன் என்று நினைத்தாயோ. முறுக்கு மீசையும் முண்டாசும் தரித்த தமிழ் பாரதம் கண்ட பாரதி 1882 ஆண்டு மார்கழி மாதம் 11 திகதி எழுத்துக்கள் வழியே புரட்சி செய்ய ரௌத்திரம் கொண்ட தமிழ். எட்டயபுரத்திலே சின்னச்சாமி ஐயருக்கும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் மகனாக அவதரித்தது. தமிழ் தந்த முருகனின் பெயரான சுப்பிரமணியன் என்பதே பாரதத்தீயின் இயற்பெயரானது. தனது 5வது வயதில் தாயை இழந்த சுப்பிரமணியன் தனது பாட்டியாரான பாகீரதியின் அரவணைப்பில் வளர்ந்தான். 7 வயதில் கவிதை எழுதுவது ஆரம்பம். 11 வயதில் அரண்மனையில் கவிப்பொழிவு. மிக இளம் வயது கவிஞனாக கவிச்சமர் சொற்போர் என தமிழின் இளம் சிங்கம் கர்ஜித்தது. இந்த இளவனின் திறனையும் புலமையையும் கண்டு எட்டயபுர மன்னர் பாரதி என பட்டம் வழங்கினார். அன்றிலிருந்து சுப்பிரமணியன் சுப்பிரமணிய பாரதியானார். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றவர். 1897 செல்லம்மாவை மணந்து இல்வாழ்க்கையில் இணைந்த பாரதி. கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பன்முகங்களில் அறியப்பட்டார். இன்னும் அறியப்படுகிறார். அச்சம் தவிர ஆண்மை தவறே சாவதற்கு அஞ்சே நீர்பட பேசி நையப்புடை புதியன விரும்பு பெரிதிலும் பெருது கேள் வையத்தலைமை கொள் ரௌத்திரம் படகு என வீறு கொண்ட இளம் தமிழருக்கு வீரமூட்டியவர். தாய்த்தமிழை நெருங்கவே முடியாது என அறிந்த காலம் தமிழ் தாயின் மகவான பாரதியை திருவல்லிக்கேன் பார்த்த சாரதி கோவிலின் யானை வடிவில் நெருங்கினான். யானை தாக்கியதில் நோயுற்று அக்கினி குஞ்சு 1921 புரட்டாதி மாதம் 12 தேதி பெரும் தீயில் ஐக்கியமாகியது. இருக்கும் போது ஒரு பொருளுக்கு மதிப்பில்லை என்பதற்கு ஏற்றாற்போல் 20க்கும் குறைவானவர்களே பழமைக்குள் புதுமையை நுழைத்தவனின் இறுதி நகர்வுகளில் அருகிருந்தார்கள். ஆனால் அன்று தமிழ்நாடு போற்ற மறந்த பொக்கிஷத்தை இன்று உலகமே கொண்டாடிக் கொண்டிருக்கிறது. பாரதி புகழின் நாமம், புதுமையின் நாமம், புரட்சியின் நாமம்.